பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் கற்பனைக்கு அப்பாற்பட்டிருந்த காலம் துவாபர் யுகத்தோட விளிம்பில் நின்றது. மனிதன் உருவம் எடுத்த கடவுள் பூமிக்கு வந்தார். மீன் ததும்பும் மலை நிறைந்த கடலுக்கரியை எழுப்பிய நகரம் கடலுக்கடியில் மூழ்கி போனாலும் சிந்திய செப்பேடுகள் கொண்டு கண்டறியப்பட்ட நகரம்தான். உங்களில் ஒருவனாக பயணிப்போம் துவாரகையை நோக்கி. ஒரு ஆழ்ந்த சிந்தனையில உட்கார்ந்திருக்காரு கிருஷ்ணரு. அவரோட முன்னாடியே அந்த நாட்டு மக்கள் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கிட்டு இறந்து போறாங்க. கிருஷ்ணர் ஆசைப்பட்டு கட்டின துவாரகையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலுக்கடியில மூழ்க ஆரம்பிச்சது. ஆனா இதெல்லாம் முன்னாடி நடந்த மகாபாரத போர்ல ஒரு பெண் விட்ட சாபம்தான் நினைக்கிறாரு. அந்த போர்ல 100 கௌரவர்களையும் கொன்ன அப்புறம் வெற்றி பெற்ற பாண்டவர்கள் அரசவைக்கு போய் நிக்கிறாங்க. கூடவே இந்த பாண்டவர்கள் ஜெயிக்க உதவியா இருந்த கிருஷ்ணரும் போய் நிக்கிறாரு. தன்னோட சொந்தங்களையே கொன்ன இந்த பாண்டவர்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம மௌனமா நிக்கிறாங்க. திடீர்னு எங்கேயோ இருந்து வந்த ஒரு பெண் அழுகுரல் அந்த அரசவையை திரும்ப செய்தது. மீளார் துயரத்தோடு அழுதுகிட்டே அந்த அரசவைக்கு வந்தது. 100 கௌரவர்களுக்கு ஒரே தாயான காந்தாரி கிருஷ்ணரிடம் மெதுவாக வந்து காந்தாரி கேட்டால், கிருஷ்ணா, நான் என்ன தவறு செய்தேன்? எனக்கு ஏன் இந்த நிலைமை? என்னுடைய 100 புதல்வர்களையும் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு காந்தாரி கிருஷ்ணர்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு கிருஷ்ணர், இது நீ செய்த தவறு அல்ல காந்தாரி, உன் கணவன் முன் ஜென்ம கர்ம வினையால் அவன் இன்று 100 புதல்வர்களை இழக்க நேர்ந்தது. செய்த தவறுக்கு உண்டான தண்டனை என் நிலையிலும் நீளக்கூடும் என்பதற்கு உன் கணவன் ஒரு எடுத்துக்காட்டு. இதை கேட்டதும் காந்தாரி கோபம் அடைஞ்சு, அது என் கணவன் செய்த பாவங்களாக இருந்தாலும் ஆனால் நான் கேட்ட கேள்வி வேறு. நீ செய்த சூழ்ச்சியினால் என் புதல்வர்கள் மண்ணுக்கு இரையாகி விட்டார்கள். நீ சொல்லும்படியே நீ செய்த கர்மவினை உன்னை தொடரும். என் புதல்வர்கள் ஒருவர் பின் ஒருவராக இறக்கும் நிலையை நீதான் தந்தாய். உன் வாழ்வினி துயரம் கொண்டு நீ கட்டிய துவாரகை நகரமும் மக்களும் உன் சொந்தங்களும் ஒருவரை ஒருவரை சிதைத்துட்டு கொண்டு மாண்டு போவார்கள். அந்நிலையே உன் கடைசி நிலையாகும் கிருஷ்ணா, அதுவே உன் முடிவு. இந்த காட்சி முடிவடையும் போதுதான் கிருஷ்ணர் சொல்றது, காந்தாரியின் சபதம் நிறைவேறியது. இவர் சொன்ன பிறகு மொத்த நகரமும் கடலுக்குள்ள மூழ்கி போகுது. இத ஒரு இலக்கிய இதிகாசத்துல குறிப்பிடப்பட்ட ஒரு விளக்கம் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 1981 குஜராத் கடற்கரை பகுதியில ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. அந்த ஆராய்ச்சியில பழங்கால பொருட்கள் அந்த கடலுக்கடியிலிருந்து கிடைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் தீவிரமா ஆராயும் போதுதான் அங்க ஒரு நவீன கட்டிடங்கள் இருந்ததாகவும் அதை கண்டுபிடிக்க தான் நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களோட முயற்சி எல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. 1961 தான் பூனேவும் இந்தியாவோட ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் ஒரு முயற்சியை மேற்கொள்றாங்க. அதுல கிடைச்ச பொருள் எல்லாமே 9000 to 10000 வருஷங்கள் யூஸ் பண்ண பழமையான பொருட்களாம். இருந்தாலும் ஒரு கட்டத்துல அந்த ஆராய்ச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணப்படுது. குஜராத்தில் கிடைச்ச செம்பு பட்டயத்தில் தான் இந்த துவாரகை அப்படிங்கிற ஒரு நகரத்தை குறித்து வச்சிருக்காங்க. அந்த செப்பேடு தான் குஜராத் ஆண்ட மன்னன் சிம்மாதித்யன் அப்படிங்கிற ஒரு மன்னர் எழுதியிருக்காரு. அதுதான் இன்னைக்கு துவாரகை அப்படிங்கிற ஸ்வர்ண துவாரகை அப்படிங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்கு. இதை பேஸ் பண்ணி தான் துவாரகை அப்படிங்கிற ஒரு இடம் இருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு உண்மையாக இருக்கு. டாக்டர் எஸ்ஆர்ஓ அந்த பீரியட்லேயே ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டே முக்கிய புள்ளின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் அரபான் முகந்ததாரோ அப்படிங்கிற ஒரு வரலாற்றின் பழமையான இடங்களை இவர் தான் வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இவரோட தலைமையில் கிட்டத்தட்ட 20 வருஷமாகவே துவாரகை கடல் பகுதியிலேருந்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. உண்மையிலேயே இந்தியாவில் அண்டர் வாட்டர் எஸ்கேவேஷன் அப்படிங்கிற ஆராய்ச்சியை இவர் தான் ஃபஸ்ட்டாக செஞ்சுருக்காரு. இந்த இடத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் ஆராய்ச்சி டே அண்ட் நைட்டாக நடக்குது. அதில் தான் நாணயங்களும் சிற்பங்களும் கல்வெட்டுகளும் சங்குகளும் போர்க்கருவிகளும் சொல்லிட்டு நிறைய கிடச்சிருக்கு. இதை இன்னும் 2001 டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கிட்ட 14 crore அலாட் பண்ண சொல்கிறாரு. ஆனால் கவர்மெண்ட் இதை ஏற்க மறுத்துறது. இதனாலேயே அந்த ஆராய்ச்சியை அவரும் கைவிட்டுறாரு. என்ன ரீசன்னு தெரியல, கடைசி வரைக்குமே அதை வெளிக்கொண்டு வராமே இருக்காங்க. அப்புறம் 2015 தான் எஸ்ஆர்ஓ உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால இறந்து போறாரு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சி வேணும்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பை.